வெல்கம் டு கார்குலா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி பழம் இல்லாம ரெண்டு ரசம் வெரைட்டி தான் பார்க்க போறோம். முதல்ல வெங்காயம் வெந்தய ரசம், இரண்டாவது மிளகு இஞ்சி அத போட்டு ரசம். வெங்காயம் வெந்தய ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய அரிசி கழுவுன தண்ணி இரண்டாவது தண்ணியில ஊத்தி ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு 250 ml புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பொடியா அரிஞ்ச சின்ன வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு சகப்பு மிளகாய் இந்த மாதிரி உடச்சு வச்சுக்கணும், 1/2 டீஸ்பூன் கல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 பிஞ்ச் பெருங்காய பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 பிஞ்ச் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், பொடியா அரிஞ்ச மல்லித்தழை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதுதான் இது செய்ய தேவையான பொருள். ஒரு இந்த மாதிரி அடி கனமான வாணலியா அடுப்புல வச்சுட்டு இந்த எடுத்து வச்சிருக்க எண்ணெயில இருந்து கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு அதுல போட்டு பொரிச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சோடனே ரசம் வச்சு ஊத்துற மாதிரி ஒரு பாத்திரம், கரெக்டான அளவு உள்ள பாத்திரத்துல இந்த கடுகை போட்டுக்கணும். இப்ப மிச்சம் இருக்கிற எண்ணெய இந்த வாணலியில சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே முதல்ல வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சோடனே சிவப்பு மிளகாய், சிவப்பு மிளகாய் வறுபட்டோடனே பொடியா அரிஞ்ச சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இந்த எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி அதை சேர்த்து அடுப்பை சிம் பண்ணிடணும். அதுல உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி கொதிக்க விடணும். ரசம் கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி உருவி இந்த கடுகு பொரிச்சு கொட்டின வட்டால அதை சேர்த்துக்கிட்டு மல்லித்தழையும் அதுல சேர்த்துக்கணும், இந்த பெருங்காய பொடியும் அதுல சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வெங்காயம் வெந்தயம் அதெல்லாம் வெந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருக்கும். அடுப்பை நிறுத்திட்டு இந்த தாளிச்சு கொட்டின பாத்திரத்துல ரசத்தை சேர்த்து உடனே மூடி வச்சிடணும். இந்த ரசத்தை கொதிக்க விடும்போது தட்டு போட்டு மூடிதான் கொதிக்க விடணும். ஓபன் பேன்ல கொதிக்க விட்டீங்கன்னு சொன்னா வாசனை எல்லாம் போயிடும். மிளகு இஞ்சி ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய எடுத்து ஒரு 250 ml தண்ணியில இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இது அரிசி கழுவுன தண்ணி, ரெண்டாவது தண்ணி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் தாளிக்கிறதுக்கு, ஒரு சகப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதுல வர கொத்தமல்லி ஒரு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் இஞ்சி இந்த அளவுக்கு தோல் சீவி கழுவி எடுத்துக்கணும். 2 பூண்டு பல்லு, விருப்பம்னா வச்சுக்கலாம் இல்லைன்னு சொன்னா பூண்டு சேர்க்க வேண்டாம். ஒரு சிவப்பு மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பொடியா அரிஞ்ச மல்லித்தழை. இதுதான் இது செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்ப எப்படி செய்யறதுனா இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல், அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சியில செஞ்சுக்கோங்க. அந்த இடிக்கிற கல்லுல ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி விதை, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரகரப்பா பொடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகரப்பா பொடி பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இஞ்சிய போட்டு லேசா நசுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி இந்த அளவுக்கு நசுக்கி எடுத்துட்டு அதையும் இந்த பொடியோட சேர்த்துக்கிட்டு அடுத்தது இந்த பூண்டு அதையும் போட்டு லேசா அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க. நான் தோலோட எடுத்திருக்கேன், நீங்க வேணா தோல் இல்லாம
रसम वेल अड़ कन पात्र अच्छी पुलिया सो उ मंज तू मसाला पोड़ी सेत्तुक्कणुम் कड़ु जीरक मिगाय उड़च वरतीकोटन पात्र करवे उन्न मलिकायपी और नाल निम्स कहते पाता रसम ना को मिளகு இஞ்சி ரசம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू